மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் .com நிகழ்ச்சியில உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பேப்பர் பேக் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள் டெம்ப்ளட், ஹேண்ட்மேட் ஷீட், கிஃப்ட் ராப்பிங் ஷீட் இல்லைன்னா வால்பேப்பர் எடுத்துக்கலாம், ஒயிட் கம், 3D அவுட்லைன் பிளாக் கலர், இந்த மாதிரி விதவிதமா மணிகளை போட்டு ஒரு ஹேண்டி கட்டர், பென்சில் ஸ்கேல் அண்ட் சிசர். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேண்ட்மேட் ஷீட்டோட ஃப்ரண்ட் சைட் வச்சுட்டு டெம்ப்ளேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் மட்டும்தான் நம்ம இந்த ஹேண்ட்மேட் ஷீட் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் பாட்டம் சைடுக்கெல்லாம் வந்து கிஃப்ட் ராப்பிங் ஷீட் இல்லைனா வால்பேப்பர் யூஸ் பண்ணலாம். இதில் அவுட்லைன் நான் எடுத்துப்பேன். இப்போ இது ஃப்ரண்ட் சைடுக்கு, நெக்ஸ்ட் பேக் சைடுக்கும் இதே மாதிரி. இது பாட்டம், பாட்டம்க்கு இப்போ நான் வந்து ஹேண்ட்மேட் ஷீட்லேயே அவுட்லைன் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி இந்த டிசைனை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நான் இது வந்து நான் ஒரு ஃபேன்சியான கிஃப்ட் பேக் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஷேப் தான் இல்லை, நீங்கள் நம்ம என்ன ஷேப்பில் வேணுனாலும் நம்ம இதுமாதிரி பேக்ஸ் ரெடி பண்ணலாம். இதில் இந்த மாதிரியான ஃபேன்சி பேக் பார்த்தீங்கன்னா என்ன டிசைனில் வேணுனாலும் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான பேக் ஒன்று ரெடி பண்ணி பாக்குறேன். ஃப்ரண்ட் சைடுக்கு கட் பண்ணியாச்சு, அடுத்தது பேக் சைடுக்காக இப்ப நான் வந்து கட் பண்றேன். இது நம்ம ஹேண்ட்மேட் ஷீட் தான் வேணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை, சாதாரண சார்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து திக்னஸ் கம்மியா இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு சார்ட் பேப்பர் எடுத்து ஒயிட் கம் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி கூட நம்ம திக்னஸ் மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து கலர்ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ஃபேன்சியாக பேக் செஞ்சு நம்ம வந்து பர்த்டே பார்ட்டிஸ்க்கு வர கிட்ஸ்க்கு கொடுக்கலாம், இல்லை நம்மளே கூட ஒரு ஒரு கிஃப்ட் வச்சு கொடுக்கணுமா அந்த மாதிரி கூட இது இந்த பேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஹேண்ட்மேட் ஷீட் வந்து நிறைய கலர்ஸில் அவைலபிள். நம்ம அந்த என்ன கலர்ஸ் நம்ம வந்து ஹேண்ட்மேட் ஷீட் யூஸ் பண்ணுறோம் அதே கலர் கான்ட்ராஸ்டாக நம்ம வந்து இந்த சைட் ஷீட்டுக்கும் வால்பேப்பர் இல்லைன்னா கிஃப்ட் ராப்பிங் ஷீட் எடுத்துட்டோம்னா ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஹேண்டில் பகுதியை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்காக கட்டர் யூஸ் பண்ணுறேன். நம்ம என்னென்ன டிசைன்ஸ்ல பண்ணலாம்னா ஒரு மேங்கோ ஷேப்லயோ இல்ல ஒரு ஒரு கிட்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு பேபி கேர்ள்க்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரினா ஒரு ஃப்ராக் மாதிரியோ இல்ல வந்து சாக்லேட் ஷேப்ல இல்ல வந்து ஒரு மேரேஜ் வெட்டிங்காக நீங்க பண்றீங்கன்னா ஒரு வெத்தலை ஷேப்ல இந்த மாதிரி என்ன டிசைன்ல வேணா நம்ம வந்து பேக்ஸ் ரெடி பண்ணலாம்.
இந்த ஷேப் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ஒரு ஃபேன்சியான ஒரு பேக் மாதிரி ரெடி பண்றேன். இது நம்ம பர்த்டேக்கெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, ஒரு சாக்லேட் போட்டு கொடுக்கறதுக்கோ, இல்ல வந்து ஒரு கிஃப்டா கொடுக்கறதுக்கோ, ஒரு உள்ள ஒரு சின்னதா ஒரு கிஃப்ட் வச்சு கூட நம்ம இதை அழகா பிரசன்ட் பண்ணலாம். இது நான் வந்து இப்ப பேக் சைடுக்காக இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிருக்கேன். கட் பண்ணி இன்னொரு சேஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்த ஹேண்டில் ஃபுல்லா கட் பண்ணிருக்க கூடாது, டாப் போர்ஷன் மட்டும் நான் வந்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட் போர்ஷன் வந்து இந்த லிட் மாதிரி வரணும் ஃப்ரண்ட்ல அப்படிங்கிறதுக்காக அந்த ஹேண்டிலோட டாப் சைட் மட்டும் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்றேன், ஃபுல்லா ரிமூவ் பண்ணக்கூடாது. இந்த இதுல வந்து கோடு இருக்கு இல்லையா, அதுல வச்சு இப்ப இதுல அந்த லைன்லயே வச்சு நான் இப்படி பிரஸ் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் வரணும். இதுதான் நமக்கு வந்து பேக் சைடு. அடுத்தது பாட்டம் கட் பண்ணி எடுக்கிறேன். இதுல இருந்து இது பாட்டம் போர்ஷன். இப்ப ஃப்ரண்ட் பேக் பாட்டம் மூணுமே ரெடியா இருக்கு. அடுத்து சைட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வால்பேப்பர் இல்லைனா கிஃப்ட் ராப்பிங் ஷீட் வந்து நம்ம சைட் போர்ஷனுக்காக கட் பண்ணி எடுக்க போறோம். இது வந்து ஏதோ ஒரு கான்ட்ராஸ்ட் கலரா இருக்கும், அந்த ஃப்ரண்ட் பேக் அண்ட் பாட்டம் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரா ஒரு டிசைன் ஷீட் ஒன்று நல்லா எடுத்துக்கலாம். இந்த சைட் டெம்ப்ளேட் எடுத்து இந்த வால்பேப்பரோட பேக் சைட்ல வச்சு வரைஞ்சுக்கலாம். இதோட அவுட்லைன் எடுத்துக்கலாம். அதுல இது வால்பேப்பர் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, சாதாரண ஒரு கிஃப்ட் ராப்பிங் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா டிசைன் வந்து உங்க பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட்மேட் ஷீட்டுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். ரெண்டு போர்ஷன் வரைஞ்சிட்டேன். இப்ப இந்த டிசைன் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டெம்ப்ளேட் இந்த இந்த சைஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதே நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்ட்ல கூட பெருசா வரைஞ்சிட்டு பெரிய பேக் கூட பண்ணலாம். இந்த சைஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்கேல் வச்சு இந்த டெம்ப்ளேட் ஷீட்ல இருக்கிற மாதிரி இந்த டாட்டட் போர்ஷன் எல்லாமே நம்ம வந்து ஸ்கேல்ல இதுல வரைஞ்சுக்கிறோம். இதே மாதிரி இந்த இன்னொரு போர்ஷன் இருக்கு இல்லையா சைடு, இன்னொரு சைடுக்கும் நான் வந்து லைன்ஸ் வரைஞ்சிடுறேன்.
இப்ப அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷன் கட் பண்ணி வச்சிருக்கோம். இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல இந்த கார்னர்ல இந்த கார்னர் வரைக்கும் ஒரு லைன். இது எதுக்காகனா நம்ம வந்து இந்த கிரீஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணணும் ஒன்னோட ஒண்ணு ஒட்ட வைக்கிறதுக்காக. அந்த ஃபோல்டிங் பிளேஸ் எந்த இடம் தெரியணுன்றதுக்காக நாம இந்த மாதிரி லைன் டிரா பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இப்படி பெண்ட் பண்ணி பெண்ட் பண்ணி இப்படி க்ரீஸ் பண்ணி பேக் போர்ஷன் அந்த மாதிரி பண்ணியாச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன்லையும் அதே மாதிரி அந்த லைன்ல க்ரீஸ் பண்ணியாச்சு. இந்த சைட் போர்ஷன்ஸ்லையும் அந்த லைன் போட்ட இடத்துல எல்லாத்தையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் டெம்ப்ளேட் பாட்டம் போர்ஷன். இது சைட், இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த டெம்ப்ளேட் ரெடி பண்ணணும்னு. அதுதான் இப்போ நம்ம ஹேண்ட்மேட் ஷீட்ல கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வரும், இந்த ஃப்ளாப் உள்ளது வந்து பேக் சைடு வரும், அண்ட் பாட்டம் போர்ஷன். இது எல்லாமே ஹேண்ட்மேட் ஷீட்ல. ரெண்டு சைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்பேப்பர் இல்லைன்னா கிஃப்ட் ராப்பிங் ஷீட்ல கட் பண்ணியிருக்கு. இப்போ இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒயிட் கம் எடுத்துட்டு இந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த ஒயிட் கம் அப்படியே இந்த ஃபோல்டிங் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல எல்லாமே நான் வந்து செவிகால் ஒயிட் கம் அப்ளை பண்றேன். இந்த சைட் இதுக்கெல்லாம் கூட ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல எல்லாம் செவிகால். இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வந்து நமக்கு ரெடிமேடாக கிடைக்குது. அப்படி இல்லைன்னா கூட நமக்கு வீட்டுக்கு நம்ம ஏற்கனவே ஃபேன்சியாக ஒரு கிஃப்ட் பேக் ஏதாவது வந்ததுன்னா கூட அதை பிரிச்சுட்டு கூட நம்ம அதை வந்து டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பிரிச்சிங்கனாலே அதோடைய ஃபோல்டிங்ஸ்லாம் நமக்கு தெரியும், அதையே கூட நம்ம டெம்ப்ளேட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் கம் ஒட்டி தடைய வச்சுருக்கேன். பாட்டம் போர்ஷன் எடுத்துட்டு இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இதில் நம்ம இது ஒயிட் கம் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, திருப்பி வச்சுட்டு இந்த ஒரு கார்னர்ல இதை ஒட்டிடலாம். இதை ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி இந்த பேக் போர்ஷன் இருக்குல்ல, இதையும் இந்த இன்னொரு சைடு வச்சு பாட்டம்ல இதையும் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு இப்படி ஒரு டெம்ப்ளேட் ரெடியா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இதுக்கு நம்ம சைட் அடுத்தது ஒட்டணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேக் அண்ட் பாட்டம் ஒட்டி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஒரு சைட் போர்ஷனை ஒட்ட போகிறோம். இப்போ இந்த ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த சைடில் இந்த கார்னர்லேயும் இந்த இன்னொரு பீஸை இந்த சைடு கார்னர்லேயும் ஒட்டிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் வச்சு இப்படி பேர் அதே மாதிரி இந்த கார்னரும் இது கூட சேர்த்து போட்டு இப்படி உங்களுக்கு எல்லா காரணத்தும் இப்ப நம்ம பேஸ்ட் பண்ணிருக்கோம். இது கொஞ்சம் ட்ரை ஆக விடணும்.
இப்ப இதுக்கு வந்து நம்ம டெக்கரேட் பண்றது எப்படின்னு பாக்கலாம். இதுக்கு 3D அவுட்லைனர் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். இதோடைய ஃப்ரண்ட் போர்ஷன் பாத்தீங்கன்னா இந்த லிட் வந்து நமக்கு இங்க வரும், இந்த ஃப்ரண்ட் சைடு வரும். அதனால அந்த போர்ஷன் மட்டும் விட்டுட்டு இந்த சைட்லலாம் ஏதாவது ஒரு டிசைன் டெக்கரேட்டிவா. த்ரீடி அவுட்லைனை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. த்ரீடி அவுட்லைன் யூஸ் பண்ணிட்டு மிரர்ஸோ, குட்டி குட்டி மிரர்ஸ் இல்லைன்னா சுண்டன் ஸ்டோன், இல்ல வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கிடைக்குது இப்பெல்லாம், அந்த மாதிரி எது வேணா கூட வச்சு ஸ்டிக் பண்ணி டெக்கரேட்டிவா வந்து பிரசன்ட் பண்ணலாம். த்ரீடி அவுட்லைனர் யூஸ் பண்ணி எல்லா கார்னர்ஸ்லயும் ஏதோ ஒரு டிசைன் சிம்பிளா டிசைன் போடும்போது அது டெக்கரேட்டிவா நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. இந்த மாதிரி 3D அவுட்லைனர் மட்டும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஜரி மாதிரி இல்லைன்னா லேஸ் ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் யூஸ் பண்ணி நம்ம இந்த அலங்காரம் பண்ணலாம். இப்ப நான் சின்ன சின்ன டிசைன்ஸ் போடுறேன். இதுல நம்ம வந்து குந்தன் ஸ்டோன்ஸ், மிரர்ஸ் அந்த மாதிரி கூட இதில் ஸ்டிக் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னா ஒரு மிக்கி மவுஸோ இல்லை ஏதோ ஒரு கார்ட்டூன் பிக்சர் கூட கட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அழகாக அதை வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கேன். எல்லா கார்னர்ஸ்லேயும் அப்புறம் இந்த ஹேண்டில்லையும் டிசைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளாப் வந்து இப்ப இந்த சைட் வந்து இப்படி பிரஸ் பண்ணிட்டு இந்த பிளாப் இது வழியா வெளியிடு. இதுல வந்து இப்ப இந்த ஹேங்கிங் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அழகான ஒரு ஃபேன்சி பேக் ரெடி ஆயிடும். இதை இப்ப ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் வந்து 3D அவுட்லைனர் வச்சுட்டு எவ்வளோ நிறைய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இது குயிக்காக ஸ்டிக் ஆயிடும். இதில் வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிடுறோம். இதுலயே உங்களுக்கு வந்து கம் இருக்கிறதுனால ட்ரை ஆனோடனே நல்லா ஃபிக்ஸ் ஆயிடும். இது இப்போ நம்ம ட்ரை பண்ண விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹேங்கிங் அழகான ஹேங்கிங் போட்டு இந்த ஃபேன்சி பேக்கை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே கூட நம்ம வந்து சாதாரணமான ஒரு தாம்பூலப்பை இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் ஊட்டி அவங்க 3D அவுட்லைனர் கொடுத்து கூட பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் ஒட்டிட்டு நடுவில் கோல்டு பீட் ஒட்டிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன கிஃப்ட் பேக் கூட நம்ம ரெடி பண்ணலாம்.
இப்ப நவராத்திரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சுண்டலோ இல்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் போட்டு தருவோம், அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்னதா ஒரு கிஃப்ட் பேக் ரெடி பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேஸ்கட் டைப்ல பண்ணிருக்கேன், மிரர்ஸ்லாம் வச்சு ரோஸ் ஸ்டிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கூட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேக் நம்ம ரெடி பண்ணலாம். மீண்டும் வேறொரு கிராஃப்ட் நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.